ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைய பேர் ஆஃபர் ஆஃபர்னு கொடுக்குறாங்க. இந்த கார் வாங்கினா எவ்வளோ பெட்டர் ஃபுல் பண்ணி தருவேன், இந்த கார் வாங்கினா இந்த கார் நான் ஃப்ரீயாக தருவேன், இந்த கார் வாங்கினா பைக் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரீயாக தருவீங்க? நல்ல கார், பட்ஜெட்டில் இருக்கிறது நல்ல காருங்க. மைலேஜ் 22 வரைக்கும் கிடைக்கும். கோயம்புத்தூர் நம்பருங்கனால கார் ஸ்க்ராச்லெஸ்ஸாக இருக்கிறனால நிறைய பேர் இந்த கார் பிடிக்குங்க. லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஸோ வெறும் 50,000 உங்களுக்கு இருக்குது, ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு தாங்க. நீங்கள் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெக்கானிக்கல் நாலேஜ் இருந்தால் அவங்களை கூப்பிட்டுவாங்க, இல்லையா ப்ரொஃபஷனல் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து நீங்கள் காரை செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லியே ஆகணும், இஎம்ஐ லோன் ஆப்ஷன் நம்மள இருக்குதா? இப்போ எனக்கு என்னன்னா ஆஃபர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இருந்தாலும் என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது பண்ணிதே ஆகணும். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது நீங்க பண்ணிதே ஆகணும், என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோ எண்ட் மாடல் இருந்து லக்ஸரி மாடல் வரையும் கார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே யூஸ்ஃபுல் கார் தாங்க. நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், அதுவும் ப்ரீமியமாக கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும், பட் மணி இருக்காது. அதுக்கு பதிலாக தான் நம்ம யூஸ்ஃபுல் காருக்கு வர்றோம். உங்ககிட்ட இருக்கிறது என்னமோ 4 லட்சம் 5 லட்சம் தான், பட் அதையே வச்சு நீங்கள் ப்ரீமியமான காரு இங்கே நீங்கள் வாங்கிக்கிற முடியும். இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் கார் வாங்கிட்டு போனதுலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு உங்கள் காருக்கு வாரண்டி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டுக்க மாட்டீங்க. ஒரு ஆட்டோமொபைலில் 6 மாதம் வாரண்டி அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்னும் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத இவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. ஆஃபீஸ் பார்த்தா சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் நம்ம யார், இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சார் என் பேர் ராஜ்குமாருங்க. ஓகே, எங்கள் ஷோரூம் பேர் நீங்கள் இப்போ காமிச்சிருக்கீங்க, ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸ். 18 வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோங்க. ஓகே, கோயம்புத்தூரில் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அதை டிஸ்ட்ரிக்ட்லையும் தெரியும் நம்புகிறேன். ஆமாம். ஸோ எங்களுக்கு ஓய்லக்ஸ் ஆட்டோஸோட ஃப்ரான்ச்சைசி இப்போ அப்ரூவ் டீலராக இருக்கும். அப்ரூவ் டீலர். ஓகே ஓகே சார், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இதுவரையுமே யாருமே தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல, நான் கேள்விப்படலை. என்ன விஷயம்னா, ஆட்டோமொபைலில் வாரண்டி கொடுக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் சார், உங்களுக்கு காருக்கு எப்படி வாரண்டி கொடுக்க முடியும்? ஓஎல்எக்ஸோட வாரண்டி தாங்க அது. ஏன்னா 2014 மாடலுக்கு மேலே நீங்கள் ஒரு கார் சூஸ் பண்ணீங்கன்னா 14 மாடலுக்கு மேலே 1 லட்சம் கிலோமீட்டருக்கு உள்ள. ஓகே, இந்த இதுதான் அவங்களோட கேட்டகரி, இந்த இதுதான் அவங்களோட க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா அந்த காருக்கு வாரண்டி பண்ணலாங்க. ஓகே, 6 மாதம் இல்லை 10,000 கிலோமீட்டர். ஓகே, இதில் எது வந்து ஏர்லி சீக்கிரம் வருதோ அதுதான் வாரண்டியோட லிமிட். ஓகே ஓகே, 6 மாதம் அதாவது 1,000 கிலோமீட்டர். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுலேருந்து, ஆமாம் அந்த கணக்கு, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனதுலேருந்து பில்லெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கேருந்து 6 மாதம் அல்லது 10,000 கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு வருதோ அது வரை உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. வாரண்டி வந்து நம்ம வண்டி விடும் போது சவுண்டு வருது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பார்த்துக்கிறதுக்கு தானே? கண்டிப்பாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர் ஒரு பர்டிகுலர் டீலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் சென்டரை. ஓகே, அங்கே தான் நீங்கள் சர்வீஸ் விடணும். ஓகே, வாரண்டி கிளைம் பண்ணுறது அங்கே தான் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்னென்னட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. கஸ்டமர் வரும்போது இந்த கோயம்புத்தூர் யார் யாரெல்லாம் அந்த சர்வீஸ் ஆத்தரைஸ் சர்வீஸோ சர்வீஸ் சென்டர் இருக்குதோ அதை நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா சர்வீஸ் அங்கே தான் பண்ணணும், வாரண்டி நீங்கள் அவங்ககிட்டே கிளைம் பண்ணலாம். ஏதாவது தேவைப்பா உங்களுக்கு அனைவரும் தேவைப்படாது, மேக்ஸிமம் ஒருவேளை தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் உங்களுக்கு கேரண்டி கிளைம் பண்ணி மன திருப்தியோடு நீங்கள் கார் எடுத்து போகலாம். ஓகே, இப்போ கோயம்புத்தூர் அப்படின்ற போது இங்கே கிளைம் பண்ணிக்கலாம், ஒருவேளை சென்னையாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்யணும்? ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சில சர்வீஸ் சென்டர் வந்து அப்பாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு உங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊர்லேயும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பா. ஓகே சார், இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, காரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லியே ஆகணும், இஎம்ஐ லோன் ஆப்ஷன் நம்மள இருக்குதா?
அஃப்கோர்ஸ் இருக்குது சார். உங்களுக்கு 2013-14 அந்த மாடலுக்கு மேலே எல்லா மாடலுக்குமே நம்ம பேங்க் லோன் பண்ணி தந்துருக்கோம். பேங்க் லோன், பேங்க் லோன்னா பர்டிகுலர் ஒரு பேங்க் மட்டும் கிடையாதுங்க. ஓகே, ப்ரைவேட் பேங்க் எல்லாத்துலேயுமே டைப் இருக்குது எங்களுக்கு. ஓகே ஓகே, நான் இந்த டைப்பில் இருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்லையும் நம்ம பண்ணி தந்துருக்கோம். அது தவிர வந்து 14 மாடல் கீழே லோ மாடல் தான் நான் போகலான்னு நினைக்கிறோம். நிறைய இருப்பாங்க பட்ஜெட்டுக்காக, அந்த கஸ்டமருக்கும் பண்ணி தந்துருக்கோம். பட் அது ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ண முடியாது, கோயம்புத்தூர் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்டில் பண்ணி தந்துருக்கோம். ரைட், ஓகே. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூடில் இருந்தாலுமே உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி லோன் கண்டிப்பாக கிடைக்கும், உங்கள் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ஓகே சார், ஒவ்வொரு காரை பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் பார்த்துருக்கு இந்த காருங்க, ஹுண்டாய் i20 2013 மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் டீசலுங்க. 125,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு, செகண்ட் ஓனருங்க. வண்டியில் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏர்பேக் ஏபிஸ் வருங்க, அலாய் வீல்ஸ் வருங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வரும், ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, எல்சிடி மானிட்டர் இருக்குது, ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா 4,25,000 ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், நேரடி வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம், 3-350 வரைக்கும் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க 2015 ஹுண்டாய் i20 எலைட் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க, டீசலுங்க, சிங்கிள் ஓனர் இந்த காருங்க, TN42 திருப்பூர் சவுத் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 1,25,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு இந்த காரு. ஏர்பேக் வரும், ஏபிஎஸ் வரும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வரும், ரியர் வைப்பர் சாரி ரிமோட் லாக்கிங் வருங்க, ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட்ஸ் இருக்குது, பில்டின் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஸ்டேரிங் வீல் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் கேட்குற வேலை 5,75,000, ப்ரைஸ் நெகோஷியபிள், நேரடியாக வாங்க. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களும் மேக்ஸிமம் 4,5,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க 2016 மாடல் ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்ஸ் ட்ரெண்ட் ப்ளஸ்ங்க, டீசலுங்க, TN59 ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனருங்க. வண்டி ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 84,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. இதில் வர ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டபுள் ஏர் பேக்குங்க, ஏபிஎஸ்ங்க, லெதர் சீட் கவர்ஸ் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேரிங் வீல் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். கஸ்டமர் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா 5,70,000, ப்ரைஸ் நெகோஷியபிள், நேரடியாக வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 450 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க செலரியோ ZDI டீசலுங்க, நல்ல மைலேஜ் இருக்குது, 24-25 வரைக்கும் மைலேஜ் வருங்க இந்த காருங்க. செகண்ட் ஓனருங்க இந்த காருங்க, ஓடி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க, TN45 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. கஸ்டமர் கேட்குற விலை 3,90,000, ப்ரைஸ் நெகோஷியபிளுங்க. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 275 3 லேக்ஸ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துடும், 4 பவர் விண்டோஸ் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த மாடலுங்க 2019 மாடல் செலரியோ எக்ஸுங்க, விஎக்ஸி ஏஎம்டி, அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. சிங்கிள் ஓனர் இந்த காருங்க, 41,000 கிலோமீட்டர் போயிருக்கு, TN68 கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இதில் வர ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர்பேக் ஏபிஎஸ் வருங்க, நல்ல சீட் கவர்ஸ் இருக்குது, ரிமோட் லாக்கிங் இருக்குது, ரூஃப் ரெயில்ஸ் வந்துருங்க, சைடு பிளாக் பீடிங் வந்துருங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற வேலை 5,25,000, ப்ரைஸ் நெகோஷியபிளுங்க, நேரடி வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 450 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி நிறைய கார் நீங்கள் பேசி கேட்டுகிட்டு இருப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே சார், உங்களோட ஏஎம்டி இருக்குதா? ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்குங்க, கொஞ்சம் அந்த செலரியோ ஆட்டோமேட்டிக் இருக்குது, செலரியோ கிவிட் 80ங்க, குட் ரெடிகோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனுங்க. ஓகே ஓகே, இப்போதைக்கு இதெல்லாம் தான் இந்த மூணு கார் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது, மூணு கார் இருக்கா? ஓகே சார். ஒரு ஆல்டோ கேட்டன் இருந்துச்சு, இன்னைக்கு புக் ஆச்சு, ஸோ அதனால் டிஸ்பிளே அதை வைக்கல வைக்கல. இன்னைக்கு இருக்க சிட்டி டிராஃபிக்கில் இந்த மாதிரி கார் நிறைய பேர் சூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, வரலூட் எண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படி இல்லை, வர என்கொயரியில் 30% பக்கம் ஆட்டோமேட்டிக் கேட்குறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற கார் இதே கார் தான். ஓகேங்களா, கிளம்பர் நான் யூஸ் பண்ணுறது. ஓகே சார், இதோட யூஸ்டு காரோட ரேட்டு சார்? இந்த கார் வந்து மாடல் 2020 மாடலுங்க. 2020 மாடல், ஆமாங்க. சிங்கிள் ஓனர் இந்த காரு. ஓகே, TN11 ரெஜிஸ்ட்ரேஷன் சென்னை தாம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 47,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 47,000 போயிருக்கு. ஓகே, இல்லை இன்ஃபோடைன்மெண்ட் எல்சிடி வந்துடுங்க, ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ரிமோட் லாக்கிங் வந்துடும். ஓகே சார், லோன் ப்ரொவைட் பண்ணுவீங்களா இந்த காருக்கு? கண்டிப்பாக பண்ணலாம் சார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாம். 3,50,000 4 லேக்ஸ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஒரு 50,000 ரூபா கையில் இருந்தாலும் இந்த காருக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம். 50,000 ரூபா தான் டவுன் பேமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 50,000 ரூபா உங்களுக்கு இருக்குது, ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு தாங்க. ஓகே சார், லோன் சொல்லும்போது தான் எனக்கு என்ன டவுட் வருது, ஒரு சாமானியம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் போய் ஏறி இறங்க முடியாது, லோன் எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்க?
கார் மட்டும் வந்து இங்க புக் பண்ணிட்டு போடுங்க. ஓகே. எனக்கு அவங்க கஸ்டமரோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் இருந்தா போதும். ஓகே. கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க, சைன் வாங்கிக்குவாங்க. கஸ்டமர்ஸ் எங்கேயும் அலைய வேண்டாம். அவங்களுக்கு எல்லாமே அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. லோன் ஃபைனல் ஆகிறது மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ ஸ்கீம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் ஐஸ்வர்ய கார் சொல்லாத அந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினான்ஸ், பெஸ்ட் லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வர ஃபினான்ஸில் உங்களுக்கு நான் லாகின் பண்ணி லோன் இனிஷியேட் பண்ணி தந்துடுவேன். சூப்பர். ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்தபடி எல்லா ஒர்க்கும் முடிச்சிடும். இனிஷியல் அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்க. ஃபைனலாக காரை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான். ரைட். ஓகே சார், கார் ரெடியாக எத்தனை நாள் ஆகும் லோன் அரேஞ்ச்? லோன் அரேஞ்ச் சார் 4 to 5 ஒர்க்கிங் டேஸ் சார். அதிகம் அவ்வளோதான். சரி. ஓகே ஓகே சார், அடுத்த காருக்கு போயிடலாமா? போகலாம், கண்டிப்பாக அடுத்த கார் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க 2018 மாடல் டாடா டிகோர் எக்ஸட் வேரியண்ட்டுங்க, பெட்ரோல் சிங்கிள் ஓனர் இந்த காருங்க. 62,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. கோயம்புத்தூர் நம்பர் ஒரே ஓனருங்க. எக்ஸட் வேரியண்ட்னால இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. அதாவது லெதர் சீட் கவர்ஸ் இவங்க போட்டிருக்காங்க, பழைய வீல்ஸ் இருக்குது. கஸ்டமர் கேட்குற விலை 6,10,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், நேரடி வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க ரெனால்ட் லோகனுங்க, மஹிந்திரா ரெனால்ட் லோகனுங்க, 2010 மாடல் சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் 2 lakhs கிலோமீட்டர் போயிருக்குங்க. டீசல் வேரியண்ட்டுங்க, சிங்கிள் ஓனர். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் 4 விண்டோ பவர் விண்டோ வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, MP3 பிளேயர் இருக்குது. கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்ட் சிங்கிள் ஓனர் இந்த காரு. கஸ்டமர் கேட்குறவங்கள 2,45,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள், டேரெக்டாக வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் போடணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 1.5 to 1.40 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கு இந்த காருங்க 2009 மாடல் ஃபோர்டு ஐகான் டிடிசி டீசலுங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனருங்க. இந்த கார் 1,41,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க, சென்ட்ரல் லாக்கிங் வந்துருங்க, பில்டின் MP3 பிளேயர் இதில் இருக்குது. கஸ்டமர் கேட்குற விலை 1,95,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள், டைரெக்டாக வாங்க. நல்ல கார், பட்ஜெட்டில் இருக்கிறதால நல்ல காருங்க. மைலேஜ் 22 வரைக்கும் கிடைக்கும். கோயம்புத்தூர் நம்பருங்கனால கார் ஸ்க்ராச்லெஸ்ஸாக இருக்கிறனால நிறைய பேர் இந்த கார் பிடிக்குங்க. லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம், மேக்ஸிமம் 125 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க 2010 மாடல் டாடா விஸ்டாங்க, டெரா வேரியண்ட், அதாவது பேசிக் வேரியண்ட்டுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் இதில் வந்துடும். மல்டிஜெட் இன்ஜின், அதாவது குவாட்ரா ஜெட் இன்ஜின் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டீசல் இன்ஜின் வந்துடும். ஸோ மைலேஜ் கவலை இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு 20-22 வந்துடும். கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க. 1,01,000 கிலோமீட்டர் போயிருக்கு இந்த காருங்க. கஸ்டமர் கேட்குற விலை 2.5 lakhsங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க. ஸ்விஃப்ட் போகலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் காருங்க. ஏன்னா அதே அதில் இருக்க சேம் இன்ஜின் இதில் வரும், மைலேஜ் அதே மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்விஃப்டோட கொஞ்சம் பெரிய காரும் கூட. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 130-140 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க ஸ்கோடா சூப்பர்புங்க, 2012 மாடல், கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஓனருங்க. 1,28,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்ரூப் வந்துருங்க, 8 ஏர்பேக் வந்துருங்க, லெதர் சீட்ஸ் வந்துருங்க, மோட்டரைஸ்ட் சீட்ஸ் இருக்குது, ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர்ஸ் வந்துருங்க, ஃபாக் லேம்ப்ஸுங்க. அதாவது உங்களுக்கு எல்லா பேசிக் ஃபீச்சர் உங்களுக்கு வந்துடும். கஸ்டமர் கேட்குற விலை 680,000 ரூபாய்ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க. இந்த காலத்து லோன் போடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லோக்கல் ஃபினான்ஸில் லோன் பண்ண முடியுங்க. ஒரு 4 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த காருங்க கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, அதாவது பெங்களூரில் யூஸ் பண்ண காருங்க. கஸ்டமர் இங்கே கோயம்புத்தூர் தான். ஸோ தம்பி இங்கே கோயம்புத்தூருக்கு ஜாபுக்கு வந்ததுனால அந்த கார் இங்கே சேல் பண்ணுறாருங்க. 2017 ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல்ங்கிற இந்த மாடலுங்க, 79,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு. வெல் மெயின்டைன்டு காருங்க, நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்க, அலாய்வில்ஸ் கஸ்டமைஸ்ட் அலாய்வில்ஸ் ஒரு போட்டிருக்காரு, நல்ல சீட் கவர்ஸ் இருக்குது, எல்சிடி மானிட்டரோட உங்களுக்கு டிவிடி பிளேயர் இருக்குது, டச் ஸ்கிரீன் மானிட்டர் இருக்குது, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது, நல்ல ப்ளசண்டான கலருங்க, கிரே கலர். கஸ்டமர் கேட்குற வேலை 590 அவர் சொல்லியிருக்காருங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக 550 தரலாங்கிறாங்க. விருப்பப்பட்டவங்க வரலாம், நல்ல ப்ரைஸு. பெங்களூர் இந்த காரோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 6-6.5 போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணலாம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 475 to 5 lakhs லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த காருங்க 2002 ஹோண்டா சிட்டிங்க, தேர்ட் ஓனர் இந்த காருங்க. டைப் 2 சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாடல் இது. 1.5 liter இன்ஜின்ங்க, பொள்ளாச்சி நம்பர் 3 ஓனருங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 116,000 கிலோமீட்டர் போயிருக்கு. எஃப்சி பண்ணி உங்களுக்கு 1 month தான் ஆச்சு. எஃப்சி உங்களுக்கு அடுத்து 5 years இருக்குது. இன்சூரன்ஸ் ஒன்று 11 months கரண்ட்டில் இருக்குங்க. டயர்ஸ்னாலுமே ரீசனாக நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் லெதர் சீட்ஸ் இந்த காரில் இருக்குது. இது கஸ்டமர் சொல்லிகிட்டு இருக்க ப்ரைஸ் 195,000ங்கிறாருங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக 20-30 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நேரடியாக வாங்க. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காருங்க 2017 மாடல் ரெனால்ட் லாஜி,
எயிட் சீட்டருங்க இந்த காருங்க. இப்போ டாக்டர் யூஸ் பண்ண வண்டி, 125,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. டயர் நாளுமே பிராண்ட் நியூங்க. இன்னும் முள்ளு டயரில் முள்ளு உடையலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டயர்ஸுங்க. உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வரும், ஏபிஎஸ் வரும், க்ரூஸ் கண்ட்ரோல் வரும், ரூஃப் ஏசி வந்துருங்க, நல்ல டியூவல் டோன் சீட் கவர்ஸ் இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது. கஸ்டமர் கேட்குற விலை 7,40,000, ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். இந்த கார் கிடைக்கிற மைலேஜ் கேட்டிங்கன்னா 19-20 மைலேஜ் கிடைக்குங்க. எத்திக்கா போகலான்னு நினைக்கிறோம், கொஞ்சம் நல்ல ஒரு ஆல்டர்னேட். இது நல்ல காருங்க, பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு, ரெனால்ட்டோட இன்ஜினுனால இன்ஜின் நம்பி எடுக்கலாம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இந்த கார் புதுசாக வரப்போ இதோட விலை வந்து கடைசியாக நிறுத்தும்போது 14,40,000 ரூபாய்ங்க. அதுக்கு கூட இந்த காரோட விலை 14,90,000 ரூபா. ஏறத்தாலும் 15,00,000 ரூபா கார் கஸ்டமர் கேட்கறது 7,40,000ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க ரெனால்ட் பல்ஸுங்க, 2014 மாடல், 15 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. சிங்கிள் ஓனர், சாரி செகண்ட் ஓனர் இந்த கார். 106,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. இதில் வர ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஎஸ் வருங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வரும், ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, பவர் விண்டோஸ் வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் கேட்குற வேலை 3,60,000 ரூபாய்ங்க. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 270 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் மஹிந்திரா எக்ஸ்யூவி 5W W8 variant மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, டீசல் காருங்க. இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, இதில் 6 ஏர்பேக் வந்துருங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும், ரியர் ஏசி வின்ஸுங்க, ஃபாக் லேம்ப்ஸுங்க, டிஆர்எல் வரும், அலாய் வீல்ஸ் வரும், லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ரியர் வைப்பரு, டிஃபாகரு எல்லாமே இந்த காரில் இருக்குங்க. கஸ்டமர் கேட்குற விலை 11,50,000 கேட்டிருக்காருங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க, நேரடியாக வாங்க. லோன் 9-10 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். சிங்கிள் ஓனர் இந்த கார், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஸோ ரொம்ப நல்ல கார், 8 seat நல்ல ஒரு எஸ்யூவிங்க. காரோட கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த காருங்க இன்னோவா வி மாடலுங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டீசலுங்க, TN22 ரெஜிஸ்ட்ரேஷன் 3rd owner. இந்த கார் ஓடிக்க கிலோமீட்டர் 2,78,000ங்க. ஏன்னா கிலோமீட்டர் ரொம்ப அதிகம்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த இன்ஜின் கண்டிப்பாக 2,70,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். 3rd owner இந்த காருங்க. இதில் வர ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துருங்க, ரூஃப் ஏசி வந்துருங்க, ரியர் வைப்பர் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடும், ரிமோட் லாக்கிங் வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். கஸ்டமர் கேட்குற வேலை 6,90,000 ரூபாய்னு சொல்லியிருக்காருங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், நேரடி வாங்க, டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த காருக்கு லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது பேங்க் லோன் கிடைக்காது, லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். 4 lakhs to 5 lakhs லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காருங்க 2021 மாடல் மஹிந்திரா தார், 4x4 பெட்ரோலுங்க, டெஸ்டிங்கிற இந்த வேரியண்ட்டுங்க. வண்டி ஓடிக்க கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கு. இதில் 4 seat இருந்த காருங்க, நல்ல சீட் கவர்ஸ் இருக்குது, ஏர்பேக் ஏபிஎஸ் வந்துடும், அலாய் வீல்ஸ் வந்துருங்க, நல்ல காருங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கார், உங்களுக்கு 6 months புக்கிங்கில் போயிட்டுருக்கு. கஸ்டமர் சொல்கிற விலை 16,40 சொல்லியிருந்தாருங்க, பட் இப்போ 16 lakhs வந்திருக்காரு. நேரடியாக வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்ட்டே நீங்கள் பேசலாம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், ஒரே ஒன்று வெறும் 10,000 கிலோமீட்டர் போனால் பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்கும், சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காதுங்க. டயர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், புது டயர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த காருக்கு லோன் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணலாம், லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 13,00,000 ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த காருங்க 2020 மாடல் மஹிந்திரா பொலிரோ, கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், ஒயிட் கலருங்க. இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் 86,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காருங்க. ஏர்பேக் வந்துருங்க, ஏசி வந்துருங்க, உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, MP3 பிளேயர் இருக்குது, டயர்ஸ் நாளுமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த கார் கஸ்டமர் கேட்குற விலை 9,40,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக பிலோ 9 lakhs ட்ரை பண்ணலாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம், நேரடியாக வாங்க. லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 7-8 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காருங்க 2016 மாடல் ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் ஆப்ஷனலுங்க, அதாவது டீசலில் வந்து டாப் எண்ட் மாடலுங்க. உங்களுக்கு இந்த காரில் வர ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் வருங்க, ஏபிஎஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வித் ஸ்டேரிங் வீல் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங், டீஃபாகரு, ரியர் வைப்பருங்க, லெதர் சீட்ஸுங்க, டிஆர்எல்ங்க, ஃபாக் லேம்ப்ஸுங்க, அலாய் வீல்ஸ், ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர்ஸ்ன்ட்டு எல்லா ஃபீச்சருமே இதில் இருக்குங்க. கிலோமீட்டர் 160 போயிருக்கு. இது வரைக்குமே ஃபோர்ட் மெயின்டைன் பண்ண வண்டி தான், ஃபோர்டில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. கஸ்டமர் கேட்குற வேலை 5,95,000ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான், நீங்கள் நேரடியாக வாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரலாம். டைரெக்டாக ஓனர்கிட்டையும் நீங்கள் பேசலாம், நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணித்தரோம். லோன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு 450-5 lakhs வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரலாங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த பார்க்க போகிற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க, மாருதி பிரெஸா டீசல் ZE ப்ளஸ் வேரியண்ட்டுங்க. இதுதான் டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. உங்களுக்கு இதில் டபுள் ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, அலாய் வீல்ஸ் வந்துடுங்க. மற்றபடி பேசிக் ஃபீச்சர்ஸ், ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப்ஸு,
ரிமோட் லாக்கிங்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் இதெல்லாமே இதில் வந்துருங்க. ஸோ இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 129,000. கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் 790,000 ரூபா. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க, நேரடியாக வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் இருக்கட்டும் எக்ஸ்டீரியர் இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லை. உள்ளுக்கு சீட் கவர் முதற்கொண்டு வேறு தான் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ மொதல் ஓட்டிருக்கக்கூடிய அந்த ஆளுப்பங்களை அவங்க வேறு மாற்றி வச்சுருக்காங்க போல இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த கார் மட்டும் இல்லைங்க, எல்லா காரும் அப்படி தான். சரி ஓகே சார், எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைய பேர் ஆஃபர் ஆஃபர்னு கொடுக்குறாங்க. இந்த கார் வாங்கினா எவ்வளோ பெட்டர் ஃபுல் பண்ணி தருவேன், இந்த கார் வாங்கினா இந்த கார் நான் ஃப்ரீயாக தருவேன், இந்த கார் வாங்கினா பைக் ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக தருவீங்க? ஆஃபர்ன்ட்டு எதுவும் பண்ணிட முடியாது. செலவு அதிகமாக இருக்கிற வண்டிகளை விலை கம்மியாக தர முடியுங்க. ஆமாம், அந்த விற்க வேண்டிய விலையோட கொஞ்சம் ஒரு 20-30 சேர்த்து வச்சு உங்களுக்கு ஆஃபராக தர முடியும். ஓ, அதுதான் செலவு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சின்ன சின்ன செலவு ஒரு 2,000-3,000 இருந்தால் அதுக்கு மேலே இல்லை எந்த காரிலுமே செலவு இருக்காது. மோஸ்ட்லி ஸ்க்ராச் டென்ட்டோட கார் இங்கே இல்லை. ஒரு சில இடத்துல எப்படின்னா சுற்றி சின்ன சின்ன ஸ்க்ராச் இருக்குங்க, டயர் கொஞ்சம் கம்மிங்க, ஏசி மட்டும் பார்க்கணும், சின்ன சின்ன செலவு தான் இருக்கும். சொல்லும்போது ஈஸியாக இருக்காது, சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நீங்கள் டச் பண்ணி டயர்லாம் போட்டு ஒரு சீட் கவர்லாம் போட்டு இருக்கப்போ உங்களுக்கு 70,000-60,000 சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் பெஸ்ட் ப்ரைஸ் ஒருத்தர் மட்டும் விற்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன விற்கிறாங்களோ அதுதான் நார்மல் மார்க்கெட் ப்ரைஸுங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஒருத்தங்க தராங்க அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் விற்கிற விட்டு நீங்கள் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு அந்த காரை வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆகுது. நம்ம விற்கிறவங்களுக்கும் நியாயமாக நடந்துக்கணும், வாங்குறவங்களுக்கும் நியாயமாக நடந்துக்கணும். தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் ப்ரைஸ்2018 இதில் வந்து 1 லிட்டர் இன்ஜினில் ஏஎம்டிங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க. சிங்கிள் ஓனர் இந்த காருங்க, 69,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. TN13 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, சிங்கிள் ஓனருங்க. இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரிமோட் லாக்கிங் இருக்குது, ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் இந்த கார். ஆனால் மைலேஜ் நல்ல மைலேஜ் கிடைக்குங்க உங்களுக்கு, 18-20 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்துக்கலாம். இந்த கார் கஸ்டமர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா 335,000. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க, நீங்கள் நேரடியாக வாங்க. லோன் போலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் லோன் கிடைக்குங்க உங்களுக்கு. அதிகபட்சம் 250 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி. இப்போ நம்ம பார்க்குற இந்த கார் ஆல்டோ 18ங்க, 2014 மாடலுங்க. TN11 ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது சென்னை தாம்பரம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2014 இந்த மாடல். கிலோமீட்டர் ஓடிக்க பார்த்திங்கன்னா 60,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க, சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, எம்பி த்ரீ பிளேயர் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் சொல்கிற ப்ரைஸ் 275,000. ப்ரைஸ் நெகோஷியபிள்ங்க, நேரடியாக வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம். லோன் போலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லோன் இந்த காருக்கு கிடைக்குங்க. 1.25 லிருந்து 2 வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணலாங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக ஹுண்டாயோட i20 பற்றி பார்த்துடலாம். ஓகே சார், இந்த கார் பற்றி சொல்லிடுங்க சார். இந்த கார் 2015 மாடலுங்க, ஹுண்டாய் i20 எலைட் ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க, டீசல். ஆமாங்க, சிங்கிள் ஓனர் இந்த காருங்க. 1,25,000 கிலோமீட்டர் போயிருக்கு. 1,25,000 கிலோமீட்டர். ஆமாங்க, கம்பெனி சர்வீஸ் தான் கஸ்டமர் சொல்கிறாரு. ஸோ வாங்குறவங்க கண்டிப்பாக கம்பெனி சர்வீஸ் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த காரில் வர ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் வரும், ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, ஸ்டேரிங் வீல் ஆடியோ கண்ட்ரோலு, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம்ங்க. ஓகே, ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர்ஸ் வந்துருங்க. ஸோ பேசிக்காக எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அப்போ இந்த காரம் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குல்ல? கண்டிப்பாக நல்ல மூவ்மெண்ட்ல, i20 அப்படின்றது நல்ல மூவ்மெண்ட், நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸ்விஃப்ட்டை விடவும் கொஞ்சம் ப்ரீமியம் கார்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக டிமாண்ட் இந்த காருக்கு இருக்குது சார். கண்டிப்பாக இருக்குது. ஓகே சார், எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். இப்போ என்னோட கஸ்டமரோட விலை வந்து 5.75, ப்ரைஸ் நெகோஷியபிள், அது மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். லோன் வந்து ஒரு 4.5 லிருந்து 5 ரூபா வரைக்கும் பண்ணலாங்க. 4.5 லிருந்து 5 ரூபா பண்ணிக்கலாம். ஓகே சார், எல்லாமே சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்னன்னா ஆஃபர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இருந்தாலும் என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது பண்ணதே ஆகணும். நீங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது நீங்க பண்ணதே ஆகணும், என்ன பண்ணுவீங்க? இப்போ வராங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணி தந்துடலாம் சார். நேம் நம்மளோட ஓன் எப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பையஸோட காஸ்ட்டில் பண்ணுவாங்க.
இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாம்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம நேம் ட்ரான்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி தந்துடலாம். ஓகே ஓகே. ஸோ வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தமிழ்ல யூடியூப் சேனல் சொல்லி வாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக வாங்கிட்டு போங்க சரிங்களா. எல்லா வண்டியும் பார்த்தாச்சு, எல்லா ரேட்டும் பார்த்து பார்த்தாச்சு, என்னென்ன கொடுக்குறீங்க என்னென்ன செய்கிறீங்க எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்போ வந்து இந்த வீடியோ என்றைக்கு பார்ப்பாங்கன்னு தெரியாது மக்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக யாராவது சொல்கிறாங்க இப்போ பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அன்னைக்கு இங்கே என்ன கார் இருக்குது அப்படின்றது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்லாக் லிங்க் உங்களுக்கு தர சார், வாட்ஸ்அப் கேட்லாக். நம்ம கேட்லாக் இருக்குங்களா? இருக்குங்க. ஓகே. அந்த லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ ஓகே. நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எங்களோட என்ன ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த டைமில் எந்த கார் பேசிக்காக இருக்குது, எந்த கார் கரெக்டாக இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம். என்ன இருக்கா சொன்ன பாயிண்ட் நல்ல, ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறப்போ இந்த காரில் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக சொல்ல முடியும். நல்ல பாயிண்ட்டுங்க. ஸோ அப்போ அந்த டைமில் இருக்கிற கார்ஸ் பார்க்குறது அந்த கேட்லாக் லிங்க் நான் தந்துடுறேன். நீங்கள் கேட்லாக் கொடுத்தா நல்ல விஷயம், ரொம்ப யூஸ் ஆகும். பார்த்துக்கலாம், அதில் பாருங்கள் அந்த டைமில் என்ன இருக்குது. கேட்லாக் என்னென்ன வரும் சார்? வண்டியோட 10 போட்டோஸ் வருங்க. ஓகே. வண்டியோட டீடைல்ஸ் வரும், ப்ரைஸ் வந்துடும். ப்ரைஸ் வந்துடும். லோன் எவ்வளோ வரைக்கும் கிடைக்குங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே ஓகே. நான் இப்போ நம்ம வீடியோவில் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் அந்த ஒரு ஃபோட்டோவில் வந்துடும். ஃபோட்டோவில் வந்துடும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது நான் நிறைய கிளம்பி விட்டுருப்பேன் இல்லை அவர் நிறைய சொல்ல விட்டுருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, எல்லாமே சரியாக போயிடும். ஓகேங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கார் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அதுவும் நல்ல குவாலிட்டியான கார் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கார் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஷாப் ரிவ்யூவாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் ஒன்று விடாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய மார்க்கெட் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள் அமீர். டாடா பாய் பாய், சீ யூ.